சாமி சரணம், சாமியை சரணம் ஐயப்பா. நமது ஐயப்ப பக்தர்மார்களுக்கு ஒரு முக்கியமான காணொளி சாமி. அதாவது காலையிலேருந்து என்னுடைய நம்பருக்கும் சரி, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சங்கத்தின் சார்பிலையும் சரி, அனைத்து சாமிமார்களும் எங்கக்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, சாமி சபரிமலையில் மட்டும்தான் ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, ஆன்லைன் டிக்கெட்டுக்கும் எந்த ஒரு பணமும் வசூலிக்கப்படாத ஒரே ஒரு ஆலயமாக இருந்தது, திடீர்னு வந்து ஆன்லைன் டிக்கெட்டுக்கு வந்து பணம் வந்து இனி செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குரூப்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு காணொளி தான் சாமி இது. மண்டல மகர விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே சாமி, விசுக்கணி முடிஞ்ச உடனே என்ன நடந்ததுன்னா, மாத பூஜைக்கு நடை திறக்கப்பட்டது. பக்தர்மார்களுக்கும் 15,000 பக்தர்மார்கள், 5,000 பக்தர்மார்கள்னு அனுமதியும் கொடுத்தாங்க. ஸோ ஆன்லைன் டிக்கெட் பண்ண அத்தினி சாமிகளும் சரி, சன்னிதானத்துக்கு போனாங்களா அப்படின்னா கிடையாது சாமி, அத்தினி சாமிகளும் போக கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, போன மாதம் ஸ்பீட்பேக் எடுத்தாங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் கால் பண்ணாங்க விரிஜினல் கியூலேருந்து, சாமி நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் பண்ணீங்க ஏன் சன்னிதானத்துக்கு வரல அப்படின்னு வந்து க்வெஸ்சன் கேட்டுருந்தாங்க நிறைய சாமிகளுக்கு. அதனால் நிறைய சாமிங்க பதட்டப்பட்டு எனக்கு பர்சனலாகவும் ஃபோன் பண்ணாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி தேவசம் போர்டு கொடுத்தாச்சு. இப்போ தேவசம் போர்டு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறங்க. ஸோ எல்லோரும் புக் பண்ணுறாங்க, ஆனால் யாரும் வரதில்லை. தளர்வுகள் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு கோரிக்கையும், அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் புக் பண்ணி சபரிமலைக்கு வராத சாமிங்களுக்கு அந்த டிக்கெட் காசு திருப்பி தரப்படாதனும், அந்த வந்த சாமிங்களுக்கு மட்டும் அவங்களோட பணம் ரிட்டர்ன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து சில தகவல்கள் வந்து போய்கிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுட்ருக்கு. அதனால் சாமி இது பேச்சுவார்த்தையாக தான் இருக்குது. ஸோ இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகலை, அதனால் நீங்கள் யாரும் பதட்டப்பட தேவையில்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக கிடைச்சா, ஒரு பக்கம் வந்து டிக்கெட் பண்ணிவிட்டு வராமல் இருக்கிற சாமிங்க, மாலை போடாமல் டிக்கெட் பண்ணிவிட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணாத சாமிங்க கட்டாயம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து மாலை போட்டு விரதம் இருக்கிற சாமிக்கு ஏதோ ஒரு சாமிக்கு வாய்ப்பு கிடைக்கும், அது ஒரு நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சாமி. அது என்ன முக்கியமான விஷயம்னா, ஸோ மண்டல மகர விளக்குக்கு கார்த்திகை மாதம் நடை திறக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே மாதத்துலேயே நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் செட் பண்ணி வச்சுக்கணும்னா, அந்த நேரத்தில் சர்வே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நீங்கள் உள்ளேயே போக முடியாது, அதனால் செட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஐடிக்கு வந்து 10 பேர் மட்டும்தான் அலோடு உண்டு. ஸோ அந்த 10 பேரே 2 டைம் நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வந்து டிக்கெட் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சாமிமார்களுக்கு வந்து ஒரு கௌரவமான விஷயம், அதாவது உங்கள் குழுவில் 100 பேர் போனீங்கன்னா, நீங்கள் 5 பேர் கொண்ட 5 பேரை கொடுத்து 5 நெட் சென்டரில் போய்ட்டு 5 பேரும் ஒரே தேதிக்கு பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். 100 பேருக்கும் ஒரே ஒருத்தவனே பண்ணிட்டு வந்துடுவான்னு நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியாது சாமி. சில டிப்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தினா தான் இந்த முறை போக முடியும். போன முறையே நிறைய சாமிங்க போகலை, அதனால் சாமி கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு சபரிமலையை பற்றி எதனா சந்தேகம் இருந்தாலோ, ஆன்லைன் டிக்கெட்டை பற்றி சந்தேகம் இருந்தாலோ, வேறு எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ, தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம் அப்படின்ற பொருது குரூப்பாகிய டெலிகிராம் குரூப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உள்ளே வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சங்க மெம்பர்களும் சரி அட்மின்களும் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க சாமி. சாமி சரணம், சாமி சரணம் ஐயப்பா. தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம்.